நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததில் சந்தோஷம். மக்கள் விஜய் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மயிலாடுதுறை அருகே தில்லையாடியில் விவசாயிக்கு டிராக்டர் வழங்கிய நடிகர் ராகவாலார் பேசி நடிகர் ராகவாலாரன் சேவையே கடவுள் என்ற அறக்கட்டளை மூலம் மாற்றம் என்ற பெயரில் மே 1 முதல் சேவை அமைப்பை தொடங்கியுள்ளார். இந்த அறக்கட்டளை மூலமாக முதற்கட்டமாக ஏழை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏழை விவசாயிகள் 10 டிராக்டர் வழங்க முடிவெடுத்து அதன்படி பல்வேறு மாவட்டங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வகையில் 4வது டிராக்டர் மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடி கிராமத்தில் சதீஷ் என்ற விவசாயிக்கு இன்று வழங்கப்பட்டது. இதனை விவசாயி சதீஷ் என்பவருக்கு வழங்கிய ராகவாலாரன் அந்த டிராக்டரை கிராமம் முழுவதும் உள்ள அனைத்து ஏழை விவசாயிகளும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். முன்னதாக ராகவாலாரன்ஸுக்கு 100 மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து அவரோடு சேர்ந்து உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக்கொண்டு மேடைக்கு அழைத்து வந்தனர். தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக 10 டிராக்டர்கள் வழங்க உள்ளதாகவும் விரைவில் விதவை பெண்கள் 500 பேருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்க உள்ளதாகவும் ராகவாலாரன் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகள் பல்வேறு இடங்களில் கடன் சுமையால் தற்கொலை செய்து கொள்வதாக வரும் செய்திகள் தனக்கு மிகுந்த வேதனையை அளித்ததாகவும் இதனை போக்கும் வகையில் விவசாயிகளுக்கான உபகரணங்கள் வழங்க முடிவு செய்து மாநிலம் முழுவதும் வழங்கி வருவதாகவும் இங்கு வழங்கியுள்ள டிராக்டரை அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இளையராஜா வைரமுத்து மோதல் பற்றிய கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்ட நிலையில் இந்த சேவை குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த ராகவாலாரன், நடிகர் விஜய் எதை செய்தாலும் அதை சரியாக செய்வார். அவர் அரசியலுக்கு வந்தது சந்தோஷம் என்றும் மக்கள் நடிகர் விஜயிடம் அதிகம் நம்பிக்கை வைத்துள்ளனர். விஜயும் மக்களிடம் நம்பிக்கை வைத்து கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். நண்பர் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். ரொம்ப நாளாவே நான் படிச்சிருக்கேன். இந்த டிராக்டர் வாங்கிட்டு நிறைய பேர் லோன் கட்ட முடியாம இறந்துருக்காங்க நியூஸ்ல நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்பவே எனக்குள்ள தோணுச்சு, கண்டிப்பா விவசாயத்துக்கு டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறத விட அங்க இருக்கிற ஒரு நல்ல சமூக சேவர்கள் யாரும் அவங்க செலக்ட் பண்ணி கஷ்டப்படுற விவசாய செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா அவருக்கும் பயன்படணும், அவரு டைம் யூஸ் பண்ற டைம் போக மற்றவங்களுக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும். ஸோ எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ரஜினி சார் என்னென்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷமா, அதான் நீங்கள் வாய்ஸ் கேட்டிருப்பீங்கல்ல, அவர் வந்து மனசார வாழ்த்திருக்காரு ரஜினி சார். ஸோ குரு, ஸோ அவர் அவருடைய வாழ்த்து வந்து எனக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அவருக்கு என்னுடைய நன்றி. திரைப்பட பாடலுக்கு நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். மக்கள் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு, அவரும் மக்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து எதில் வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாரோட இணைந்து பயணிப்பீங்களா? பாருங்க, ரெண்டு கை கால் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா ரெண்டு கை இல்ல கால் இல்ல, பட் அவங்களே வந்து அவ்வளவு முயற்சி எடுத்து அதை பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயிலுன்றதுலாம் ஒரு சின்ன விஷயம், நம்மளுக்கு ஒரு படிக்கட்டாக தான் எடுத்துக்கணும். விஜய் சார் 3 ரேங்க் எடுத்தவங்களுக்கு ஆனர் பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணலாங்க. பார்த்து பண்ணலாம். தேங்க்யூ.